வணக்கம், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு காலிஃப்ளவர் கறி எப்படி பண்ணலான்றதை தான் செய்து காமிக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் கறி நான்வெஜ்க்கு நிகரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் இருக்க எல்லா காம்புகளும் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எதனால் இப்படி மாதிரி பண்ணுறோன்னா, இதில் நிறைய இன்செக்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விடும்போது அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ இதுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்து ஒரு நல்ல 3 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வதக்கும் போது வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். கூடவே வந்து 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முந்திரி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். முந்திரி இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே 1 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் இஞ்சி, 7 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இது நல்லா திரண்டு வரணும். எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர அளவுக்கு, நல்லா திரண்டு வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 8-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் எல்லாமே போகும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லியை இது மேலே தூவிட்டு இதையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் தாங்க சுவையான காலிஃப்ளவர் கறி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற அதே ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.